வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நீயும் நானும் எபிசோட் நம்பர் 14. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் இன் கார். பாரு ஃபோன் ரிங் ஆகுது. பாரு கால் அட்டன் பண்ணுறான். பாரு, ஹலோ, ஏ அழாத. ஆதி, எனி திங் ப்ராப்ளம் பார்வதி? பாரு, நத்திங் சார், என் தங்கச்சி தான், அவள் இப்படி தான் சும்மா சும்மா அழுவா. பிரியா, அப்போ நான் சும்மா சும்மா அழறேனா? போ, உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நானும் கால் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? அம்மா, இந்தா நீயே பேசு. லக்ஷ்மி, அம்மா எப்படிடா இருக்க? பாரு, நல்லா இருக்கம்மா, அவையும் அழுதா. லக்ஷ்மி, இங்கேயோ உன் தங்கச்சி டார்ச்சர் தாங்கலடி. பாரு, ஏன், என்ன பண்ணாவ? லக்ஷ்மி, அவன் நீ இல்லைன்னு மியூசிக் கிளாஸ் போக மாட்டேன் நடம்பிடிக்கிறாள். பாரு, நீங்கள் ஃபோன் அவகிட்ட கொடுங்க. பாரு டூ பிரியா. பிரியா, அக்கா. பாரு, என் பேபி குவின் அழகக்கூடாது, இப்போ மியூசிக் கிளாஸ் போ, நம்ம நைட் பேசலாம், ஓகேவா? பிரியா, போக்கா, நீ இல்லை இல்லாமல் எனக்கு மியூசிக் கிளாஸ் போக பிடிக்கல. இவ்வளோ டேஸ் நான் உன் கூட ஜாலியாக இருந்தேன், நீ இப்படி சடனாக ஒர்க் தான் முக்கியன்னு போயிட்ட. பாரு, என் செல்லம் இல்லை நீ? பிரியா, இல்லை, நான் செல்லம் இல்லை, நான் பேபி குயின். பாரு, மைன்வேஸ், பேபி குயின் வச்சுருக்கக்கூடாது, ட்ராமா குயின் வச்சுருக்கணும். இந்த சோகத்தில் கூட குழுப்பப்பாரு நீ குட்டி ராட்சசிக்கு. பாரு, சரி சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் அதையும் சொல்லிடு. பிரியா, நீ இங்கே வா. பாரு, என்னடி விளையாடுறியா? பிரியா, ஆமாம், உங்கள்கிட்ட தான் விளையாட முடியும், அதான் உனக்கு கூப்பிட்றேன், நீ வா. வந்துருக்கா இங்கே? பாரு, என்னை டென்ஷன் பண்ணாதம்மா, ஒழுங்காக கிளாஸுக்கு போ. ஆதி பாரு பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஷாக்கோடு பார்த்துட்ருக்காரு. ஷாம், என்ன அதி முழிக்கிற, இந்த பாரதியை நான் நேத்தே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிரியா, சாரி அம்மு, நான் போக மாட்டேன், எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்குது. பாரு, என் பேபி குயின் இல்லை, நான் சொன்ன கேப்பில்ல, நான் உனக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்கிட்டு கிட்டார் வாங்கி தரேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி. பிரியா, ஓகே, நான் போகிறேன், கிட்டார் வாங்கி தருவேல்ல. பாரு, ஷூராக வாங்கி தரேன். பிரியா, ஓகே, நான் போகிறேன், பை. அம்மு, நைட் கால் பண்ணுறேன். பாரு, பை செல்லும். பாரு கால் கால் கட் பண்ணுறா. ஆதி, பார்வதி, நீ யார் கூட பேசிகிட்டு இருந்த, இப்படி கெஞ்சற கொஞ்சற அப்புறம் மிரட்டுற? பாரு, அது என் தங்கச்சி தான் சார், பேசுனா மியூசிக் கிளாஸ்க்கு போக மாட்டேன் நான் அடம்பிடிச்சா, அதான் சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சேன். ஆதி, ஏன் மியூசிக் கிளாஸ் போக பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பாரு, ஐயோ, இல்லை சார், அவளுக்கு மியூசிக்னா உயிர். ஆதி, மைனஸ், ஒருவேளை இவளும் பாடுவாளோ, அப்போ கண்டிப்பாக இவள் தான் அம்முவாக இருக்கணும், சேம் வாய்ஸாக இருக்குது, கேட்போம். ஆதி, அப்போ நீங்களும் பாடுவீங்களா பார்வதி? பாரு, மைன்வேஸ், ஐயோ, பாட தெரியும்னு சொன்னால் பாட சொல்வாரோ, சும்மாவே ஒரு கண்ணை பார்த்தா பேச முடியல, இல்லை பாட சொன்னால் அவ்வளோதான். பாரு, நோ சார், அவள் தான் கற்றுட்ருக்கா, எனக்கு பாட தெரியாது. ஆதி, சரி, ஓகே, மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்புறம் ஏன் போக மாட்டேன்னு சொல்கிறான்? பாரு, அவளுக்கு நான் இல்லாமல் அங்கே இருக்க பிடிக்கல சார், அதான். ஆதி, எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க போல. பாரு, ஆ சார், ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்கியிருந்தும் கிட்டார் வாங்கித்தரேன், இப்போ கிளாஸுக்கு போகணுன்னு சொல்லியிருக்கேன். ஆதி, கண்ணாடி வழியே பார்த்துட்டு வராரு. ஷாம், எதையும் கண்டுக்காமல் பிஸியாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆதி திங்க் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் அப்புறம் டிரைவருக்கு காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. டிரைவர், ஸ்டாப் தி கார். கார் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப் முன்னாடி நிற்கிது.
ஆதி கார் விட்டு வெளியேறுங்கிறாரு. பாரு அண்ட் ஷாம் கன்ஃபியூஸ்னா இருக்காங்க. ஷாம், டே மச்சான், இப்போ ஏன் காரை இங்கே ஸ்டாப் பண்ண சொன்னேன்? ஆதி, உள்ளவா போகலாம். ஷாம் மைனஸ், அதானே ஏதாவது கேட்டால் ஆன்சர் பண்ணுறதே இல்லை. ஆதி, நீ சும்மா கொஸ்டின் கேட்காமல் உள்ளவாடா. ஷாம், வாயாலையும் பேச முடியல மனசுக்குள்ளாரையும் பேச முடியல, இன்னும் கொடுமை இதெல்லாம். ஆதி, பாரு, ஷாம் எல்லாம் ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. பேசாமல் நாம் நம்ம வேலையை பார்ப்போம். மூணு பேரும் ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. ஆதி, ஷாம் கிட்டார் செக்ஷன் போகிறோம், சும்மா அங்கே வந்து கேள்வி கேட்டுட்ருக்காது, இருக்கக்கூடாது, யாருக்கு எதுக்குன்னு. ஷாம், நான் எதுவும் பேச மாட்டேன், ஆனால் உன்னாதி நான் உன் கூடவே தான் இருக்கேன், ஆனால் நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆதி, தட் இஸ் த பவர் ஆஃப் ஆதித்யா. ஷாம் அப்படிங்கிறாரு. சேல்ஸ்மேன், சார் என்ன வேணும்? ஆதி, கிட்டார்னு சொல்கிறாரு. பாரு பார்க்குறாரு. பாரு மைன்வேஸ், கிட்டாரா யாருக்கு வாங்குறாரு? ஆதி, பார்வதி நீங்கள் சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என் ஃப்ரெண்டுக்கு கிட்டார் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அதான் வாங்கலான்னு வந்தேன். போகலாமா? பாரு தலையாடுறா. ஆதி, பாரு, ஷாம் லிஃப்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறாங்க. கிட்டார் செக்ஷனுக்குள்ளே போய் ஆதி ஒவ்வொரு கிட்டாராக பார்க்குறாரு. ஆதி, பார்வதி, பாரு சொல்லுங்கள் சார். ஆதி, கிட்டார் வாங்கணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. பாரு, சார் இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக ஆசையாக வாங்குறது, அப்போ நீங்கள் தானே செலக்ட் பண்ணணும், அப்போ தானே அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அது இதில் இப்படி வேறு ஒன்று இருக்குல்ல. பாரு, ஆமாம் சார். ஆதி ஓகேங்கிறார். பாரு பிரியாவுக்கு சேலரி வாழ்ந்ததும் கிட்டார் வாங்கிறதுக்காக கிட்டாரை பார்க்குறான். அதில் ஒரு கிட்டார் பிடிச்சிருக்கு, இதையே பிரியாவுக்கு வாங்கணும்னு நினச்சி தொட்டு பார்க்குறான். ஆதி, பாரு பார்க்குறா, அதே அவ கிட்டாரை பார்த்துட்ருக்குற, எனக்கு அதே மாதிரி கிட்டார் வேணும்னு சொல்கிறாரு. பாரு இந்தாங்க சார்னு கொடுக்குறா. நம்ம ஷாமண்ணா என்ன எங்கேன்னு யோசிப்பீங்க, வாங்க போகலாம். என்ன பண்ணுறான்னு ஷாமண்ணா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்காரு. பார்வதி அக்கௌண்ட்டை பார்த்துட்ருக்கும்போது சிந்துவோட வீடியோ வருது. அது வந்ததும் சிந்துவோட டிக்டாக் வீடியோ. ஷாம், இது அந்த பொண்ணு இல்லைன்னு யோசிச்சுட்டு அவர் ப்ரொஃபைல் பார்க்குறாரு. சிந்து ஐடி ப்ரைவேட்னால ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு. சிந்து அவளும் ஆன்லைனில் இருக்கிறனால ரிக்வஸ்ட்டு வரும், இவர் தான் நாம் அன்னைக்கு பார்த்தோன்னு யோசிச்சுட்டு அப்செட் பண்ணுறா. ஷாம் அதை பார்த்தது செம ஹாப்பி ஆகி அகைன் சிந்துவை எப்போ பார்ப்போன்னு இருந்த அவருக்கு இப்படி இன்ஸ்டாவில் பார்த்தது சந்தோஷம். தாங்களை போய் அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காந்து சிந்து வீடியோஸ் எல்லாம் ரசித்து பார்த்துட்ருக்காரு. சரி மெசேஜ் பண்ணுவோன்னு ஹாய்னு சென்ட் பண்ணுறாரு. சிந்து அவளும் ஹாய்னு சொல்கிறான். இவங்க இங்கே மெசேஜ் பண்ணிகிட்ருக்கட்டும், நாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆதி ஃபைனலி பாரு செலக்ட் பண்ண கிட்டார் செலக்ட் பண்ணிட்டார். பில் பே பண்ணுறார். அப்புறம் கிஃப்ட் பேக் பண்ண சொல்கிறாரு சேல்ஸ்மேன். ஓகே சார். பாரு இதெல்லாம் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கா. ஆதிக்கிட்ட கிட்டார் சேல்ஸ்மேன் கொடுக்குறாரு. ஆதி கிட்டாரை வாங்கிட்டு ஷாமை கூப்பிட்றாரு. ஆதி, ஷாம், ஷாம் ஆதி சவுண்டு கேட்டு அலறி அடித்து ஓடி வர்றாரு. ஆதி, இப்போ எதுக்கடா இப்படி ஓடி வர? ஷாம், அது வந்து ஆதி. ஆதி, சரியில்லை ஷாம், நீ ஏன் ஏதோ ஒரு வேலை பார்க்குற, அது சரியா தப்பான்னு தான் தெரியல, வா பார்ப்போம். ஷாம், ஓகே ஆதி. ஆதி பாரு பக்கம் டர்ன் பண்ணி, ஆதி பாரதி நீங்கள் வீட்டுக்கு போங்க,
நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். பாரு மைனஸ், இதுக்கு எதுக்கு நம்மளை 7 நேரம் வெயிட் பண்ண வச்சாரு அப்படின்னு யோசிக்கிறா. பாரு ஓகே சார்னு கிளம்புறா. ஆதி ஓகே பார்வதி, ஆதி அண்ட் ஷாம் டிரைவர் கூட காரில் போகிறாங்க. அப்போ ஆதி சிரிச்சுட்டு லேபில் எதையோ தேடிட்டுருக்காரு. ஷாம் மைண்ட் வைஸ் என்ன பண்ணுறான் இவன், சிரிக்கிறான், அப்போ அவசரமாக எதையோ தேடுறான், என்னவாக இருக்கும். தொடரும்.